ஓகே ஓகே கண்டிப்பாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி ரொம்ப நன்றி ஓகே ஒரு முக்கியமான செலிபிரிட்டி கால் பண்ணாங்க பேசினேன் இதுதான் முதல் முறை அவர் கூட நான் பேசுகிறேன் ஆனால் ஏற்கனவே அவங்க கூட எனக்கு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஈவன் நான் இப்போ நீங்கள் நிற்கிறது பார்க்குற பொருட்கள் இதெல்லாமே வந்து ஏற்கனவே நான் அவரோட ஃபீல் பண்ண மாதிரி ஏற்கனவே இங்கே நடந்த மாதிரியும் இதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசின மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது இது என்ன ஃபீல் ஒன் செகண்ட் சாரி ஒரு முக்கியமான கால் நான் வந்து பேசுகிறேன் ப்ளீஸ் ஓகே ஓகே கண்டிப்பாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி ரொம்ப நன்றி ஓகே ஒரு முக்கியமான செலிபிரிட்டி கால் பண்ணாங்க பேசினேன் இதுதான் முதல் முறை அவர் கூட நான் பேசுகிறேன் ஆனால் ஏற்கனவே அவங்க கூட எனக்கு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஈவன் நான் இப்போ நீங்கள் நிற்கிறது பார்க்குற பொருட்கள் இதெல்லாமே வந்து ஏற்கனவே நான் அவரோட ஃபீல் பண்ண மாதிரி ஏற்கனவே இங்கே நடந்த மாதிரியும் இதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசின மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது இது என்ன ஃபீல் ஒன் செகண்ட் சாரி ஒரு முக்கியமான கால் நான் வந்து பேசுகிறேன் ப்ளீஸ் இதே போல நிகழ்வு உங்கள் வாழ்நாளையும் கண்டிப்பாக ஒரு முடியாத நிகழ்ந்துருக்கும் அதுக்கு பேர் தான் தேய் ஜாஹூ வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே மூளை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் பிரெயின் அண்ட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு கீழே பிளேலிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அதை போய் பாருங்கள் ஏற்கனவே நம்ம மூளை பற்றி என்னென்னலாம் பேசியிருக்கிறோம் கனவுகள் எப்படி உண்டாகுது மூளையில் அப்படிங்கிறத பற்றியும் வி ஆர் லிவிங் இன் பாஸ்ட் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் பே பிசாசு இதை மூளை எப்படி பார்க்குது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய சயின்ஸ் பிரெயின் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதில் இந்த தேஜாவூ அப்படிங்கிறது ஒன்று இன்னும் வருங்காலத்தில் நிறைய மூளையை பற்றி பேச போகிறோம் சரி இந்த தேஜா ஊ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் டேம் ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இதுக்கு பேர் வச்சதால் ஃப்ரெஞ்சில் வச்சிருக்கிறார் இதுக்கு வந்து ஆல்ரெடி சீன் ஏற்கனவே நிகழ்ந்தது ஏற்கனவே உணர்ந்தது போல் ஃபீல் பண்ணுறது தான் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் சரி இந்த தேஜா ஊ அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம் ஃபீல் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம் உலகத்தில் இரண்டு அதாவது மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் வந்து கண்டிப்பாக அதை உணர்ந்திருப்பாங்க அப்படின்றாங்க ஒரு 65% மக்கள் வந்து கண்டிப்பாக தேஜா ஊவை ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அந்த 65% இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் 35% இருந்தீங்கன்னா ஒரு புது விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க எல்லாருக்கும் இது வரும் அப்படின்னு கேட்டால் ஒரு 8-9 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் வரும் அப்படின்றாங்க மன அழுத்தம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது மன அழுத்தம் உள்ளவர்களுக்கும் வலிப்புணர்வு உள்ளவர்களுக்கும் இது வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க தூக்கம் கனவு கனவு எப்படி மூளையில் உண்டாகுது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ தூங்கினதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஆழ்நிலை போனதுக்கப்புறம் அவங்க மூளையில் நடக்கிற மாற்றம் என்ன அப்படிங்கிறது ஓரளவு வந்து அறிவியலாளர்களால் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் ஆனால் இந்த தேஜாவு அப்படிங்கிறது எப்போ வரும்னே தெரியாது இல்லையா ஸோ எப்போ நிகழும்னு தெரியாது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வினாடிக்குள்ளே முடிஞ்சிடும் ஸோ இது எப்படி கேப்சர் பண்ணுறது இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டடி இது வரைக்கும் பண்ணலை ப்ராப்பராக அதனால் அறிவியலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40-க்கும் மேற்பட்ட தேரிஸ் உண்டாக்கியிருக்கிறாங்க டுவல் ப்ராசஸிங் தேரி லீக்கிங் ப்ராசஸிங் தேரி டிவைடட் அட்டென்ஷன் தேரி ஹாலோகிராம் தேரி அப்படின்னு எக்கச்சக்கமான தேரிஸ் இருக்குது பொதுவாக யாரை கேட்டாலும் தேஜாவு பற்றி ஓரளவு தெரிஞ்சவங்க இது ஏன் நிகழ்ந்து அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக சொல்லுவாங்க இடது கண் வலது கண் இருக்குது இந்த இரண்டு கண்ணும் சேர்ந்து ப்ராசஸ் பண்ணி பின்னாடி நமக்கு இருக்கிற அந்த விஷுவல் கார்டெக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிம்பத்தை பார்க்குறோம் ஸோ இந்த டேட்டா வந்து லெஃப்ட்டுக்கு சீக்கிரமாகவும் ரைட்டுக்கு லேட்டாகவும் இல்லை இந்த மாதிரி ரெண்டுக்கும் வந்து சரியான நேரத்தில் ஒன்றா வராமல் முன்னப்பின் முரணாக இருந்தால் அந்த மூளைக்கு வந்து தகவல்கள் ஏற்கனவே வந்த ஒரு தகவல் திரும்ப நூலோடு வரும்பொழுது கொஞ்சம் அவுட் ஆஃப் சிங்க் ஆகிறதால வந்து தேஜாவு அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பரவாயில்ல எல்லாரும் சொல்றது ஒன்று ஈஸியாக பட் இது ஒரு தேரி தான் இதை தாண்டி இன்னும் அறிவியலாளர்கள் நிறைய விஷயத்தை நம்புறாங்க நிறைய தேரிஸ் இருக்குது இன்னொரு தேரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க மூளையோட ஒரு பகுதியில் வந்து ஹிப்போகாம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஹிப்போகாம்பஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமம்பரிங் ரீகலெக்டிங் அண்ட் ரீலிவிங் அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க நான் என்ன சொல்கிறாங்கிறத கான்ஷியஸாக கொடுத்து கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லைவாக ஷார்ட் டேர்ம் ஒரு மெமரியில் இதை கேட்டுகிட்டு இருக்கீங்க பிறகு இது வந்து உங்களுடைய லாங் டேர்ம் மெமரிக்குள்ளே போகுது பற்றி நீங்கள் யோசிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறீங்க இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்கிட்ட ஏஜ் ஓனா நீங்கள் என்ன அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் நான் சொன்னதை கேட்டதை ரீகால் பண்ணுறீங்க நீங்கள் ரீகால் பண்ணும்பொழுது ரீலிவிங் நான் சொன்னது நான் பேசுகிறப்ப இதை ஓடுறது எல்லாமே உங்களுக்கு மைண்டில் ரீகால் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும் உங்கள் பிரெயினில் ஸோ அதுதான் ரீலிவிங் இப்போ நீங்கள் பார்த்ததே வந்து திரும்ப ஒரு இடம் உங்கள் மூளை நிகழ்த்தி காட்டும் அதுதான் ரீலிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ரோட்டில் பார்க்கும்பொழுது உங்கள் ஃப்ரெண்டோட காரோ இல்லை பைக்கையோ பார்க்கறது ஃபெமிலியாரிட்டி இது ஏற்கனவே பார்த்துருக்கமே அந்த ஃபெமிலியாரிட்டியை மேட்ச் பண்ணுறது ஒரு தேட்டர் விட்டு வெளில வரும்போது ஒரு 100,000-க்கணக்கான மக்களில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவருடைய முகம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஃபெமிலியராக இருக்கிறத கேட்ச் பண்ணுறது பல விஷயங்கள் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க செருப்பு கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் உங்கள் செருப்பு மாதிரி 2-3 இருக்கும் எது நம்பது அப்படின்னு ஒரு செகண்ட் வருது இல்லையா இதெல்லாம் வந்து ஹிப்போகாம்பஸ் தான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் அன்கான்ஷியஸாக வந்து இதை அனலைஸ் பண்ணி ஏற்கனவே இருக்கிற பெர்மனன்ட் மெமரி அதாவது லாங் டேர்ம் மெமரியிலேருந்து இந்த ஷார்ட் மெமரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத மேட்ச் பண்ணி இதான் ஃபெமிலியர் இது ஃபெமிலியர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ இது மில்லியன் ட்ரில்லியன் இது பயங்கர ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராசஸ் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஏற்கனவே பழசாக இல்லை புதுசாங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த அன்கான்ஷியஸாக நடக்கிற இந்த விஷயம் ஃபாஸ்ட்டில்
லைட்டாக ஒரு சின்ன ஃபால்ட் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களா, ஏற்கனவே இது பார்க்கவே இல்லை, டக்குன்னு உங்கள் பிரெயின் தப்பாக அந்த ஹிப்போகாம்பஸ் தப்பாக ஒரு சிக்னல் வந்து இது பார்த்த மாதிரி இருந்திருக்கு, இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னு கொடுக்குற ஒரு தவறான சிக்னல் கூட தேஜாவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தேரி சொல்லுது. சரி, அடுத்த தேரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கான்ஷியஸ்னா என்ன, இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு நிகழ்வை பார்க்குறோம், ஒரு ஈவெண்ட்டை எப்படி நம்ம மெமரி ஸ்டோர் பண்ணுது, நம்ம பிரெயின் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றி லைட்டாக தெரிஞ்சுப்போம். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நான் இந்த ரூமில் இருக்கிறேன் அப்படின்னா, இந்த ரூமில் இருக்கிறதால மட்டுமே, கண்ணால் பார்க்குறதால மட்டுமே நான் உணரலை. எனக்கு மேலே ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்குது, எனக்கு பக்கத்துலேருந்து இங்கே கிச்சன்லேருந்து வர ஸ்மெல் வருது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன ஒரு கான்ஷியஸ் உண்டாக்குது. இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்கன்னா, டிராஃபிக் பயங்கர வண்டி ஹார்ன் சவுண்டு இதெல்லாம் கேட்குதுன்னா, காதிலிருந்து உங்களுக்கு இன்புட் போகுது, நீங்கள் பார்க்குற பார்வை மட்டும் கிடையாது. திடீர்னு மழை பெய்து இடி இடிக்குதுன்னா, தரையிலேருந்து வர ஒரு மண் வாசனை உங்களுக்கு எப்படி இருக்கும், அதுவும் சேர்ந்து அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு ஃபீல் பண்ணும். ஒரு ஹாஸ்பிட்டல் நினச்சாலே உங்களுக்கு அந்த மெடிசன் ஸ்மெல்லாம் வருது இல்லையா, எப்படி. ஸோ அப்போ அந்த நினைவு பார்த்தீங்கன்னா பைண்டாக இருக்குது, நீங்கள் பார்க்குற ஹாஸ்பிட்டலோடைய அந்த மெமரியும் அது கூட அந்த ஸ்மெல் ப்ளஸ் நீங்கள் காதில் அவங்க கேட்குற சப்தம் ஓடுறது இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பேட்சாக தான் ஒரு மெமரிங்கிறது உங்கள் மூளையில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அன்கான்ஷியஸாக இந்த கண் அப்படிங்கிறது இல்லைனா கூட, மற்ற ரெண்டு உணர்வுகளால் உங்களால் அன்கான்ஷியஸ்லி என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் பிளைண்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண் பார்வையற்றவர்களுக்கு, அதாவது சில கண் பார்வையற்ற சிலருக்கு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கேப்பபிலிட்டி என்னென்னா, பார்வை இல்லைனாலும் அவங்களுடைய மற்ற உணர்வுகளால் கீழே ஒரு பொருள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து நகர்ந்து போவாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு முகத்திரையில் ஒரு முகத்தை வச்சு அதை சிரிக்கிறாங்களா அவங்க அழகிறாங்களான்னு அதுக்கேற்ற மாதிரி இவங்களை ரியாக்ட் பண்ண முடியும். அன்கான்ஷியஸ்லி பிரெயின் அவங்களுக்கு வந்து ஒரு எவல்யூஷனில் பார்த்திங்கன்னா, மனித பரிணாம வளர்ச்சியில் கண் மட்டுமே வந்து ஒரு 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 மெமரியை உங்களுக்கு கிரியேட் பண்ணாது, அந்த கான்ஷியஸுங்கிறது மற்ற புலன்கள் மூலமாக உங்கள் மூளை அதை தெளிவாக உங்களுக்கு கொடுக்க முடியும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ உங்கள் மூளையை பொறுத்த வரைக்கும் வாசனை, சத்தம், கண் பார்வை இதெல்லாம் சேர்ந்து அடக்கியது தான் வந்து ஒரு நிகழ்வுன்னும் பொழுது, வாசனை உணர்வும் சத்த உணர்வும் முதல்ல உள்ளே போயிட்டு அதுக்கான சிக்னலை மூளைக்கு கொடுத்ததுக்கு பிறகு லேட்டாக உங்கள் கண்ணிலிருந்து போகிற சிக்னல் உள்ளே போய் அந்த ஒரு மில்லி செகண்ட் அந்த டிலே இருந்ததுன்னா, அந்த அவுட் ஆஃப் சிங்க் இருந்ததுன்னா, அது கூட தேஜாவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தேரி சொல்லுது. மூளை பொறுத்த வரைக்கும் தேஜாவு மட்டும் கிடையாது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஜாமே ஓ அப்படின்னும் பிரஸ்கே ஓ அப்படின்னும் நிறைய ஓ இருக்குது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.